தமிழகத்தில் கொரோனா எந்த சூழ்நிலை வந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் வகையில் ரூபாய் 365 கோடி மதிப்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அதிநவீன சிகிச்சை மையத்தை நாளை 14ஆம் தேதி திறக்க உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. சென்னை குரும்பேட்டையில் உள்ள திருநீர்மலை சாலையில் தனியார் மருத்துவமனை திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் கோ காமராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவமனையை திறந்து வைத்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறும்போது, இன்று சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கொரோனா பாதிப்பு என ஒரு நோயாளி என யாரும் வரவில்லை. கடந்த ஒரு மாதமாகவே தமிழகத்தில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழப்பு ஏற்படவில்லை. 30 மாவட்டங்களில் கொரோனா நோய் தொற்று பதிவாகும் நிலையில் 22 பேருக்கு மட்டும் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டது. இனி அந்த 22 பேரும் இல்லாமல் 0 என்கின்ற நிலைக்கு கொண்டு செல்வதை அரசு தீவிரம் காட்டி வருவதாக அமைச்சர் கூறினார். அதுபோல கொரோனா பல்வேறு உருமாற்றம் அடைந்தாலும் அதனை ஆய்வு செய்யும் வசதியை தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் கொரோனா எந்த சூழல் வந்தாலும் சமாளிக்க முடியும். அதற்குத்தான் தமிழக முதல்வர் 365 கோடி செலவில் தமிழகம் முழுவதும் கொரோனா அதி தீவிர சிகிச்சை மையங்களை திறக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். அதன்படி நாளை மறுநாள் 14ஆம் தேதி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அதிநவீன சிகிச்சை மையத்தை திறந்து வைக்கின்றார். இவ்வாறு அவர் கூறினார். இன்றைக்கு தமிழகத்தில் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கொரோனாவை பொறுத்தவரை ஆரம்பத்தில் கொரோனா என்கின்ற பெயரோடு தொடங்கி பிறகு ஆல்ஃபா, பீட்டா, கம்மா, கப்பா, டெல்டா, டெல்டா ப்ளஸ், ஒமிக்ரான், இன்றைக்கு எக்ஸி என்கின்ற பெயரில் வந்திருக்கிறது. இந்த ஒமிக்ரானிலேயே 7 வகையான உருமாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதில் எதுவுமே பெரிய அளவிலான பாதிப்பை தரவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை எந்த வகையான வைரஸ் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தேவையான மருத்துவ கட்டமைப்பு என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் சென்னையில் நம்முடைய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொரோனாவுக்கான தீவிர மேம்படுத்தப்பட்ட சிகிச்சை பிரிவு ஒன்றினை தொடங்கி வைக்கிறார்கள். அன்றைக்கே தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் 2099 புதிய தீவிர சிகிச்சை படுக்கைகள் திறந்து வைக்கப்படுகிறது. ஏறத்தாழ 365 கோடி ரூபாய் செலவிலான அந்த பணிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். இல்லை, அந்த மாதிரி உங்களுடைய அந்த நல்ல எண்ணத்திற்கு நன்றி. வேற ஏதாவது தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக தொற்றின் எண்ணிக்கை என்பது 50க்கும் கீழே இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இறப்பில்லாத தமிழகம் என்கின்ற வகையில் 0 டெத் என்கின்ற வகையிலேயும் கடந்த ஒரு மாத காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. 2200 படுக்கைகளை கொண்ட ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இன்றைக்குத்தான் முதல் அலை தொடங்கி இதுவரை தொற்றே இல்லாத ஒரு நாள் என்கின்ற வகையில் இன்றைக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒருவர் கூட கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெறவில்லை என்கின்ற நிலை வந்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் 20-22 என்கின்ற அளவிலே தான் இன்றைக்கு 22, ஏறத்தாழ 30 மாவட்டங்களில் 0 டெத் மட்டும் இல்லை, 0 தொற்று இல்லாத நிலை என்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது. இது முற்றிலுமாக அந்த 22 கூட இல்லாத நிலை வர வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். காஞ்சிபுரம் மாநகராட்சி 1 கோடி 30 லட்சம் ரூபாய் அபராதம் வைச்சிருக்காங்க. இல்லை, அது திடக்கழிவு மேலாண்மையை திறம்பட கையாள்வது என்பது ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம்தான். இன்றைக்கி சென்னை மாதிரியான பெருநகராட்சிகளில் கூட நாளொன்றுக்கான இந்த குப்பை சேகரமாகிறது என்பது 5100 மெட்ரிக் டன் தினந்தோறும் சேகரமாகிறது. அந்த குப்பையை தான் பெருங்குடி, கொடுங்கையூர் ஆகிய 2 இடங்களில் அதை கொட்டுகிறார்கள். அந்த குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது, உரம் தயாரிப்பது, குப்பையில் வருகிற அந்த கட்டிட இடிபொருளை செங்கல் படிவங்களாக தயாரிப்பது, அதில் சேகரமாகிற பிளாஸ்டிக்கை 20 மைக்ரானுக்குட்பட்ட பிளாஸ்டிக்கை சிமெண்ட் ஆலைகளுக்கு எரிபொருளாக அனுப்புவது போன்ற பல்வேறு பணிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அண்மையில் 2 மாதங்களுக்கு முன்னால் பெருங்குடியில் தொடங்கி வைத்தார்கள். அந்த பணிகள் மிகப்பெரிய 4 ராட்சத இயந்திரங்களின் மூலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக விரைவில் கொடுங்கையூரிலும் நடைபெறவிருக்கிறது. இது மாதிரியான பணிகள் இனிமேல் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கிற 20-21 மாநகராட்சிகளிலும்
இந்த குப்பையை தரம் பிரிக்கிற, குப்பையிலிருந்து உரம் தயாரிக்கிற, அந்த குப்பையில் வருகிற அந்த கட்டிட இடிபொருளிலிருந்து செங்கல் படிவங்களை தயாரிக்கிற, அல்லது மக்காத தன்மையோட 20 மைக்ரானுக்குட்பட்ட பிளாஸ்டிக்கை சிமெண்ட்டுகளுக்கு சிமெண்ட் ஆலைகளுக்கு எரிபொருளாக அனுப்புகிற அந்த பணிகள் எல்லா இடங்களிலேயும் படிப்படியாக நடைபெறத் தொடங்கும். அந்த வகையில் தாம்பரம் மாநகராட்சியாக இருந்தாலும் காஞ்சிபுரம் மாநகராட்சிகளாக இருந்தாலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த திடக்கழிவு மேலாண்மையை இந்த அளவுக்கு சிறப்போடு எடுத்து செல்வார். இல்லை, இது திடக்கழிவு மேலாண்மைக்கு ஒவ்வொரு மாநகராட்சி நிர்வாகத்திலேயும் சுகாதாரத்துறை இருக்கிறது, ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்குது, அவங்க இதை முடிவெடுத்து பண்ணுவாங்க. வரைக்கும்